மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நம. ரம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தன்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல், இந்த நாளுக்குண்டான விசேஷங்கள் என்னதை குறிக்கிறது, நல்லது செய்கிறதுக்குண்டான நல்ல நேரங்கள்லாம் என்ன, அதே மாதிரி நம்மளுக்கு எதிர்மறையான நேரம் ராகு காலம் யமகண்டம் போல பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 8/3/2018 ஹேவிளம்பி வருடம் மாசி மாதம் 24ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுபமுகூர்த்த திருநாள், நல்ல நாள், நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு விசேஷமான நாள். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது. குரு பகவானை பிரார்த்தனை பண்ண பண்ண நல்ல விதமான பலன்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஜாதகங்களில் பார்த்துட்டோம்னா குருவுக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி. உதாரணமாக பார்த்துட்டோம்னா நிறையா பேருக்கு என் குழந்தை படிக்கிறது இல்லை, என் குழந்தைக்கு சரியான காலகட்டத்தில் சரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது இல்லை, அதே சமயத்தில் திருமணம் தட்டி தட்டி போயின்னு புத்திரஸ்தானம் தட்டி தட்டி போயின்னு, வியாபாரங்கள் எல்லாமே இருக்குது, ஏதோ ஒரு விதமான குறை இருந்துட்ட மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு தான் பிராதான்யம்னு சொல்லுவா ஜாதகத்தில். குருக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. அதனால்தான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக வியாழக்கிழமை நாள் குரு பகவானை வேண்டது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலமில்லாத இருக்கும் பொழுதும் அந்த பலத்துக்குண்டான பிரீதிகளை செய்து வழிபாடு செய்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னு இன்றைக்கி குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டு இன்னைக்கு ராசி நட்சத்திரம் உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு நல்ல உற்சாகமான நாள். சில விஷயங்கள்லாம் எடுத்து செய்யறது, எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு இது பண்ணலாம், குழந்தைகளுடைய படிப்பை பற்றி யோசிக்கிறது, வெளிநாடு வெளியூர்கள் இந்த மாதிரி சுற்றுலா போயிட்டு வரத்துக்குண்டான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறது, குழந்தைகளுக்குண்டான காரியங்கள்லாம் சட்டு சட்டு நடக்கும்போதே மனசில் ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவா ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணும்போது 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் கிருத்திக நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவா புதிய முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் அஸ்வின் நட்சத்திரத்தில் இருந்துருக்கவா மேல் படிப்புக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயத்தை போர்க்கும் துர்காம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும். குறிப்பாக பரணியும் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய தடங்கள்லாம் போக்கி நன்மையாக வரக்கூடிய அற்புதமான வழிபாடு துர்காம்பாள் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதமும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ரொம்ப நாள் மனசில் வருத்தந்துருக்க விஷயங்கள்லாம் நண்பர்கள்கிட்டயோ வீட்டில் இருக்கிறவாகிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ சகோதர சகோதரிகிட்டேயோ எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்கிறது மனசில் நிம்மதியை கொண்டு வந்துக்கிறது. பல விஷயங்களில் மனதளவில் பாதிக்கப்பட்டவாள்லாம் தெளிவாகிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். மருத்துவம் நிறைய மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கிறவா, மருத்துவத்துக்கே பாதி காசு சம்பாதிக்கிறதுலாம் அப்படின்னு சொன்னவாளுக்கெல்லாம் இந்த மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மத்தியத்திற்கு மேலே நல்ல நல்ல முன்னேற்றமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. வேலை வாய்ப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், அதுமாதிரி புதிய இடம் வாங்கிறது, புதிய இடத்த வாங்கி அதில் வீடு கட்டி அதை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். திடீர் திருமண தடங்கள் வந்தவாளுக்கெல்லாம் திருமணத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே.
மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், திருவாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ரொம்ப விவேகமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் முந்தியெல்லாம் எனக்கு யாருமே இப்படிலாம் தெரியாது, இப்போதான் எனக்கு ஒவ்வொன்றா தெரிய வர்றது. முந்தியெல்லாம் யதார்த்தவாதியாக இருந்து விட்டேன், வெகுளியாக இருந்து விட்டேன். முந்தியெல்லாம் இப்படி இருந்து தான் பல காசை நஷ்டம் பண்ணேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா, ரொம்ப விவரமாக இருப்பேன், இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் காரியம் பண்ணுவேன், முந்தியெல்லாம் கேட்ட வாழ்க்கெல்லாம் பணம் கொடுத்துருவேன், இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப விவேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும், ரொம்ப முதிர்ச்சியான பேச்சுகள்லாம் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கு படிப்பில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்றைய தினத்தில் சிரமப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணி அந்த காரியத்தில் இத்தனை நாள் எனக்கு பலன் தரலையேன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கு நிச்சயமாக நல்ல பலன்கள், தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வீட்டு அருகாமையில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல பக்திமயமான நாள். சில காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது நல்ல பக்தியா ஸ்ரத்தையா இதை பண்ணணும் அதை பண்ணணும், சுவாமிக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இந்த கோயிலுக்கு அப்படி பண்ணணும், வீட்டு பக்கத்தில் கோயில் கட்டின்னு இருக்கா, ராஜகோபுரம் கட்டின்னு இருக்கா, சுவாமி விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கா, நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்கள்லாம் பண்ணலாம், ஒரு தியான மண்டபத்துக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம், பாடசாலைக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பக்திமயமான நாள், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆலய வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் ஸ்தலங்களுக்கு போய் தெய்வ பக்தியான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடும். யாருக்கேனும் நீங்கள் மனசில் நினைச்ச காரியத்தை சொன்னாலும் அவளுக்கும் அந்த காரியம் நடக்கும், கனவுகள் பலிதமாகும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, விவசாயிகளுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தரும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 7 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் விநாயகர் வழிபாடும் சுப்பிரமணியர் வழிபாடும் வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களே, மகா நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசிக்கு நல்ல நலமான நாள் இன்றைய தினம். பழையவங்களாக நினச்சி மனசில் யோசிச்சுட்டு இருக்கிறது, அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி சகோதர சகோதரி நம்ம கூட இருந்துட்டு இறந்தவங்க நண்பர்கள் அவங்களெல்லாம் பற்றி சிந்திக்கிறது, வள எப்படி உதவி செஞ்சுட்டு இருந்தா முந்தி, எனக்கு எப்படி இருந்து, நான் படிக்கிற காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா, இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் பற்றி யோசிக்கிறது, அந்தந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, யாரேனும் அவளை பார்க்கறது, இந்த மாதிரி பழைய நினைவுகள் படுத்தக்கூடிய அற்புதமான நாள். அதே உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஆரோக்கியமான நாள்னு சொல்லலாம், மருத்துவ குறைகள்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் வரும், உடல் உபாதைகளில் மருத்துவமனையில் இருந்துருக்கிற கொஞ்சம் மாற்றங்கள் வந்து வீடு திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு சில நேரங்களில் அற்புதமான தொழில் பண்ணிட்டு இருக்கான, உதவிக்கு தான் எனக்கு ஆள் இல்லையே, வேலைக்கு தான் ஆள் இல்லையேன்னு சிரமப்பட்டு இருப்பான், அந்த சிரமங்கள்லாம் குறைகள்லாம் தீரும். யாரேதனும் மூலமாக சில அறிமுகம் கிடைச்சி அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பார்த்தசாரதி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்கள், உத்திர நட்சத்திரத்தில் 2-3-4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனம் தரும் கல்வி தரும்ங்கிற மாதிரி ரொம்ப நாளாக பண கஷ்டப்பட்டு இருப்பேன், பண கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம், நல்ல பண வரவுகள் வந்துடும், தைரியத்தை மனசில் கொண்டு வந்து எல்லா காரியத்தையும் பண்ணனால வெற்றிகள் நிச்சயம் கிடச்சிடும். எடுக்கிற முயற்சியெல்லாம் சில நேரங்களில் வீண் போன மாதிரி இருக்கும், ஆனால் கவலையேப்பட வேண்டியதில்லை, நினைச்ச காரியம் சட்டுன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொண்டு வரும், முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுத்து வரும், இடம் விற்கணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு வித்து தீரும், அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பு நல்ல தகுதியான இடத்துல இருந்துட்டு சட்டுன்னு இறங்கினவாளுக்கு திருப்பி நல்ல முன்னேற்றம் கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டாம். திருமண காரியங்கள் அற்புதமாக கைகூடும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், யதார்த்தமாக எல்லாத்திட்டையும் பேசுறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு
துளாராசி என்பவர்களுக்கு நல்ல வரவுகள் உண்டு. பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சோடும். மன தைரியத்தோட செயல்பட்டா போதும். குடும்பத்தில் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கெட்ட பேர் தான் வருதே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் அந்த வருத்தங்கள்லாம் தீரும், கவலைப்பட வேண்டியதில்லை. உண்மைக்கு என்றைக்குமே நல்ல பலன்கள் உண்டு, நல்ல சத்தியம் உண்டு, நல்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் கைங்கரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான நல்ல நாள். உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிப்பேன், மன சந்தோஷமும் நிம்மதியும் வரும். குழந்தைகளுக்காக நல்ல நல்ல இடங்கள்லாம் படிப்புக்காக சேர்த்துறது, அதற்காக வீடு மாற்றுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் புதிய பிஸ்னஸ் வெஞ்சர்லாம் ஆரம்பிக்கிறவா, அதுக்கு சைன் போடுறது, புதிய பிஸ்னஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அதோடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, மிசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு சட்டுன்னு யாராவது உதவின்னு கேட்டுனா முன்னாடி நின்று அந்த உதவிகளை செஞ்சுடுறது, தனக்கு இருக்கோ இல்லையோ அவளுக்கு செய்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஒரு பொருளுக்கு ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக பத்து ரூபா கொடுத்துட்றது, ஆஹா இதை தெரியாமல் வாங்கி விட்டோமே அப்படின்னு பல நேரங்களில் மனசில் யோசிச்சுன்னு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தையால் அவளுக்கு தேவையான உதவிகள்லாம் எடுத்து பண்ணுறது, சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள்லாம் எடுத்து பண்ணுறது, மனதளவை கூட கெட்டது நினைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களாக எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கம்ப்யூட்டர் படித்த வாளுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றமான வேலைகள் கிடைக்கும். ஏதேனும் செக்யூரிட்டி சம்பந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்க வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுற வாளுக்கு வெற்றி உண்டு. அதே கண்டெய்னர் வச்சுட்டு இருக்கிறவா, லாரி வச்சுட்டு இருக்கிறவா, வாகனத்தை வச்சு அதை வாடகைக்கு விட்டுருக்கிற வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இத்தனை நாள் தடை இருந்ததெல்லாம் தடைகள் போய் நன்மைகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஃபுட் சம்பந்தமான, அதாவது கேட்டரிங் சம்பந்தமான தொழில் பண்ணுற வாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் புதிய தொழிலை பற்றி சிந்திக்கிற வாளுக்கு முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள், வீட்டில் ஏதேனும் புதிய வேலைகள் செய்கிறதுக்கு உண்டான நாளாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள்லாம் கைகூடும். வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை தரும். சில விஷயங்களில் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் நடக்காத சில விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா பல விதமான கற்பனை பண்ணி இது நடக்கலையே நடக்கலையே நம்ம வருத்தப்பட்டு இருக்கிறது அவசியமே கிடையாது. மனதளவில் பாதிக்கப்பட்ட வாழ்களை தெளிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பல காரியங்களை எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான நாள். திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார்பட்டி, கற்பக விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு. மகரராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதமும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட மகரராசியான உங்களுக்கு நல்ல வெற்றியான காரியங்கள்லாம் கைகூடுறதா இருந்துருக்கும். நல்ல எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமா நடக்கும். சில முயற்சி பெற்ற விஷயங்கள்லாம் நல்ல லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்களில் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நன்மைகள் பெருகும். நம்ம குடும்பம், நம்ம கணவர், நம்ம குழந்தை, நம்ம வீடு, நம்மளுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேல், அதுவும் நல்ல லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஆன்மீக தரிசனம், அதாவது பல ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, குலதெய்வ கோயிலில் ஏதேனும் கேட்டால் அதை எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு நல்ல மேன்மையான நாள். எடுத்த காரியத்தில் நல்ல ஜெயமா நடக்கும். பிரயாணங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இங்கே எங்கேயும் பிரயாணங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கும். தெய்வ வழிபாடு மேலும் மேலும் மேன்மைப்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிப்பேன்.
தந்தையாருக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து கொண்டு வா. மேலும் சில முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பட்டயம் பெறக்கூடியவா. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மேல் படிக்கணும் படிக்கணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். சில காரியங்களுக்காக வெளிநாடு செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்ப வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, வெற்று தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் ஜெயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. உங்கள் காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி தருவதோ இல்லையோ, மற்றவாளுக்கு நல்ல சுபீட்சமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கும். முயற்சிகள் பலத்தை தரும், முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரும், லாபத்தை தரும். எடுத்த காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சில காரியங்களில் தடை உற்றவாளுக்கெல்லாம் சட்டு 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 சட்டுன்னு அதன் மூலமாக சீக்கிரமாக அந்த காரியத்தை நடத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு அற்புதத்தை நிகழ்த்தும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறைய பேர், சார் நான் வந்து உங்கள் நிகழ்ச்சியை பார்க்காம இருக்கிறது கிடையாது, நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம், வீட்டில் மகாலட்சுமி பூஜை நான் பண்ணாத காரியம் கிடையாது, நெய்யில் ஃபஸ்ட்டு சொல்லி பாலில் கழுவி அதுக்கப்புறம் நெய்யில் எடுத்து அந்த காசு எடுத்து நீங்கள் பூஜை பண்ண சொன்னீங்க, தினம் தினம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்னமோ சார் நாங்கள் பண கஷ்டம் தீர்றதோ இல்லையோ, மனசில் ஒரு பெரிய நிம்மதி வந்து கொடுத்து எப்படியும் சம்பாதிச்சு விடலாம், கடன்லாம் அடைச்சு விடலாங்கிற எண்ணங்கள் எனக்கு தோண்டி எடுத்தோ. இந்த யானையுடைய கண்ணு சொன்னேன், அந்த யானையுடைய கண்ணு வந்து நாங்கள் பார்த்தோம், நிறையா கண்ணு இருக்குது, நெட்டில் எது வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ கடைசியில் அந்த யானை கண்ணை வச்சு நம்ம வந்து அதை நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து கடைக்கு முன்னாடி மாட்டிருக்கோம், வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருக்கோம்னு சொன்னோம். இதோட ஒரு பெரிய அதிசயமான விஷயம், ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், வீட்டில் வந்து பூஜையை முடிச்சு வெளியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா, சுவாமி மேலே பாருங்கோன்னா, எங்கடா வாசலில் பார்த்தா அந்த யானை கண் அங்கே இருக்குது சார், இதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் சொன்னேன், அதே மாதிரி தான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுறது உண்டு இல்லையா. இன்னைக்கு பெத்தவாளுக்கு இருக்கக்கூடிய சில கவலைகள் இருக்குது. என்னென்னு பார்க்குறலா, வேலை வாய்ப்பு தான். குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும் சார், இந்த குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சாலே மனசில் நிம்மதி வரும், என் குழந்தை நல்லா படிப்பான், அவன் படித்த படிப்புக்கு உண்டான வேலையே எனக்கு இல்லையே, வேலைக்கு தான் சார் ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கோம். அதே மாதிரி நிறையா பேர் பார்த்துட்டோம்னா, தொழில், என் புள்ள பயங்கரமாக உழைப்பான் சார், என் வீட்டுக்கார் பயங்கரமாக உழைப்பார், ஆனால் ஐயோ பாவம், அவர் இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு உண்டான பலன்களில் அவரை மாதிரி ஒரு நல்லவர் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி எத்தனை பெற்றோர்கள் சொல்கிறது உண்டு, எத்தனை பேர் இந்த மாதிரி மனைவி கணவர்களை பற்றி சொல்கிறது உண்டு. இந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கிறதுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறா, அதே மாதிரி சில பேர் நைட் ஷிஃப்ட் போய் வேலை செய்கிறா, எனக்கு ஆனால் ஒரு ரெகக்னேஷனே கிடையாது சார். இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஆன்மீக தகவல் தேவை. இன்றைக்கி நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் ரொம்ப உதவிகரமான பல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்புகளை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த வேலை வாய்ப்புகளில் வெற்றி தரத்துக்கு என்ன பண்ணணும், முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரனே நின்றாள் சரணம் சரணம். விநாயகர் தான், விநாயகர் வழிபாடு எப்படி பண்ணணும், விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதாவது இந்த வேலை வாய்ப்புகளில் வெற்றி தரது அரசன் இலை. இந்த அரசன் இலை பட்டு, அதாவது அதில் வந்து பார்த்துட்டோன்னா சேதம் இல்லாத இலையாக எடுத்துக்கணும், அதாவது மரத்துலேருந்து பிடுங்கப்படாது, கீழே விழுந்த இலையில் இந்த அரச இலையில் நல்ல இலையாக எடுத்து வச்சுண்டு இந்த அரச இலையில் தீபங்கள் ஏற்றி சுவாமிக்கு வழிபடுறது, நெய் தீபமாக நல்ல பசு நெய் தீபமாக ஃபஸ்ட் அந்த தீபத்துக்கு 4 பக்கமும் பொட்டு வச்சுண்டு, திரி வந்து பஞ்சு திரி, அந்த பஞ்சு திரியில் முடிஞ்சால் வெள்ளை இருக்கலாம் திரியை சேர்த்து வச்சு விடுறது, அப்படி ஏற்றி வச்சு பிள்ளையாருக்கு 11 தடவை பிரதட்சணம் பண்ணி இந்த அரச இலையை கீழே வச்சு மேலே தீபம், ஒன்று பிள்ளையாரை பார்த்து ஏற்றணும், அப்படி இல்லைன்னா கிழக்கு இல்லை வடக்க பார்த்து ஏற்றணும், முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாரை பார்த்து ஏற்றணும், அப்படி இல்லைன்னா கிழக்கு வடக்க பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷ பலன்களை தரும். அப்படி ஏற்றும்போது மகா கணபதியை மனசில் வேண்டிக்கோங்க,
என் குழந்தைக்கு நல்லபடியான வேலைகள் கிடைக்கணும், நீ இல்லாத யார் அவனுக்கு காப்பாற்றுவா, நீ இல்லாத இவனுடைய தொழில் யார் வெற்றி பெறுத்தருவா, உன்னைத்தான் நான் சதாகாலம் நம்பியிருக்கேன்னு சொல்லி பிள்ளையாரை வேண்டி பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு அதோடைய வெற்றிகள் என்னென்னு. ஆக அரச இலையில் மேலே ஒரு தீபம், சுட்டி தீபம் வச்சு நெய் தீபம் ஏற்றுறது உன்னதமான பலன்களை வேலை வாய்ப்புக்கு வெற்றி தரும். எத்தனை தீபம் ஏற்றுறது? ரெண்டு தீபம். எத்தனை நாட்கள் ஏற்றுறது? தினம் தினம் ஏற்றணும். தினம் தினம் 90 நாட்கள் நம்ம தினம் தினம் ஏற்றுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். எப்பத்திலிருந்து ஏற்ற ஆரம்பிக்கலாம்? வளர் பிறையில் ஏற்ற ஆரம்பிங்க, அப்படி இல்லைன்னா அவள் நட்சத்திரத்திலேருந்து ஏற்ற ஆரம்பிங்க. தடங்கள் இல்லாத பிள்ளையார் கோயிலில் போய் ஏற்றுறது, நான் எங்கேயா வெளிநாடு வெளியூர் போயிட்டா அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலில் ஏற்றுங்க. அப்படி பிள்ளையாருக்கு வேண்டி ஏற்றுறது நல்ல விதமான பலன். என் குழந்தைக்காக நான் ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். அப்படி ஏற்றி வழிபடும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி பிள்ளையாருடைய அனுகிரகத்தோட இன்னைக்கு ஆன்மீக தகவல், வேலை வாய்ப்பு, தொழிலில் வெற்றி பெறுறதுக்கு, வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, வேலை இருந்துருக்கிறவா மேலும் நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாள் ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை தரணும் சொல்லி பிரார்த்தனை செய்து, மகா கணபதயே நமஹ சுமகஸ்த ஏகதந்தஸ்ச கபிலோக ஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷபாலச்சந்திர கஜானன வக்ரதுண்டூர்பகர்ண ஹேரம்பஸ்கந்த பூர்வஜக. ஓம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. நன்றி, வணக்கம்.